சன்னா மசாலா பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் நைட்டே ஒரு கால் கிலோ சன்னா எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். சன்னா மசாலா நீங்கள் செய்கிறதா இருந்தால் முன்னாள் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுங்க, நல்லாயிருக்கும் சன்னா. 3 வெங்காயம் 4 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஊற போட்ட சன்னாவை இப்போ அதில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க சன்னாவை. சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியும் நம்ம வதக்கலாம். வெங்காயத்தை நம்ம போட்டு வெங்காயமும் தக்காளியும் ஒன்றாவே போட்டு நம்ம வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிட்டோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆற விடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கோங்க. சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரம் சூடாக வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. அரைச்சி வச்சுவாங்க இந்த கறி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். வெறுமனே மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்து நம்ம கலந்து விடலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் தீயில் வச்சே நம்ம கலந்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நம்ம வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ வேக வச்சு சன்னாவை நம்மள சேர்த்துக்கலாம். சன்னா போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். வேக வச்சு சன்னாவை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம லாஸ்ட்டில் சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி ஊற்றி நம்ம சேர்த்தோம்னா சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதுமாரி தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சு சன்னாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ட்ராப் புளி தண்ணி நான் சேர்த்துக்குவேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நல்லா கலந்து விடலாம். நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொஞ்சம் ஆனியன் ஓம்படி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.